அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சன்னடத்தை பேசுகிறேன். இன்று மார்கழி வழிபாடு பாவை நோன்பு ஏழாம் நாள் திருவம்பாவை ஏழாவது பாடல் அன்னே இவையும் சிலவோ பல அமரர். இந்த பாடலை நமக்கு வழங்க வருபவர் திருவாசக சென்னாவலர் சிவத்திரு பா சர்க்குருநாதன் ஓதுவாமூத்துகள் மயிலாப்பூர். அதைத் தொடர்ந்து விளக்க உரை அளிக்க வருகிறார் திருவாவடுதுறை ஆதீன சமய பரப்புனர் சித்தாந்த செம்மல் சிவத்திருமதி கோமதி திருநாவுக்கரசு அம்மையார் திருநெல்வேலி. வாருங்கள், பார்த்து கேட்டு இன்புறுங்கள், இறையருள் பெறுங்கள். என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். பல அமரர் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கு அறியான் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கறியான் ஒருவன் இருஞ்சீரால் சின்னங்கள் கேட்ப சின்னங்கள் கேட்ப சிவனந்தே வாய் திறப்பாய் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னாயன்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் தென்னாயன்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுதன் என்றெல்லோமும் சொன்னோம்கள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ என்னானை என்னரையன் இன்னமுதன் என்றெல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் வன்னெஞ்ச பேதையர் போல் வாழாகிடத்தியால் என்னே வன்னெஞ்ச பேதையர் போல் வாழாகிடத்தியால் என்ன துயிலில் பரிசேலோர் எம்பாவாய் பரிசேலோ எம்பாவாய் ஓம் ஹரஹர நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்று நம்முடைய சிந்தனை திருவம்பாவையின் ஏழாவது பாடல். அன்னே இவையும் சிலவோ பல அமர உன்னர்க்கறியான் ஒருவன் இருசீரான் சின்னங்கள் கேட்ப சிவனெண்டே வாய்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் முழுகப்பாய் என்றார்கள். அந்த பெண்கள் எழுப்பும் போது இன்று எழுப்பிய அந்த பெண் வயதிலே குறைந்தவள், சிறிய பெண்,
உள்ளமோ மென்மையானவள். அவளிடத்தை சென்று தென்னா என்று யாராவது தொடங்கினால் போதும், தென்னாடுடைய சிவனே போற்றி என்பாள். தென்னா என்னா முன்னம் தீசேர் முழுகப்பா என்று நெருப்பின் பக்கத்திலே வைத்த அந்த மெழுகு போல உருகி விடுவாள். அந்த அளவிற்கு பக்தியில் உறைந்து போவாள். சின்னங்களை பார்த்தால் சிவசிவ என்று கன்னத்திலே போட்டுக்கொள்வாள். யாராவது திருநீறு ருத்ராட்சம் அணிந்திருந்தால் அவர்களை பார்த்த உடனே தானும் பக்திமயமாக மாறிப்போவாள். அப்படிப்பட்ட அவள் இன்று தூங்கிக் கொண்டு இருக்கிறார். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்தரப்பாய், தென்னா என்னா முன்னம் தீசேர் முழுகப்பாய். அப்படிப்பட்ட பெண் தூங்குகிறாள். அவள் வீட்டு வாசலின் வெளியிலே இவர்கள் நிற்கிறார்கள். அன்னே இவையோ சிலவோ பலகமரர், உன்னர் கரியான் ஒருவன் இரு சீரான். நம்முடைய வாக்கிற்கும் சிந்தனைக்கும் அப்பால் உள்ளவன் சிவனல்லவா? அமரர்கள் அந்த தேவர்களுக்கு அறியவன். ஏன்னா தேவர்கள் அவனை அறிதல் உணர்தல் என்பது அவ்வளவு கடினம். எதனால் என்றால், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ, தங்களுக்கு பதவி வேணும், புகழ் வேணும், தங்களை எல்லோரும் வணங்கணும் என இறைவனை வாழ்த்துவார்கள். எனவே அவர்களுக்கு சிவன் அறியவனாக உள்ளான். ஒருவன் இரு சீரான். அப்படிப்பட்ட அந்த இறைவனை நாங்கள் பாடுகிறோம். எப்போதும் பக்திமயமாக இருக்கக்கூடிய நீ எப்படி இன்று இப்படி தூங்குகிறாய்? வண்ணஞ்ச போதையர் போல் வாழா கிடத்தியாள். நீ இலகிய மனமுடையவள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று இரும்பு நெஞ்சு உடையவள் போலல்லவா தூங்குகிறாய்? இது தூக்கத்தின் மலை போல என உசுப்பினார்கள். ஆனால் அவள் அதற்கு எதுவும் சொல்லவில்லை. விடை தெரியாத பெண், என்னே துயிலின் வரிசையலோர் எம்பாவாய், இந்த துயிலடை நமக்கு என்ன தெரிவிக்கிறது அப்படின்னு நம்ம சிந்தித்தா, இறைவன் நாமத்தை கேட்டவுடன் நாம் மெழுகு போல உருக வேண்டும் என்பதுதான். தென்னன் என்பது சிவபெருமானுடைய பெயர். மீனாட்சி அம்மையை அந்த மதுரையிலே திருமணம் செய்தார். 64 திருவிளையாடல்கள். அந்த திருவிளையாடல்களை அவர் செய்ததும் மதுரையிலே தான். அந்த மதுரை மண் இருக்கே, அது இறைவன் தன் தலையிலே சுமந்த மண். எனவே அவன் அந்த தென்னன் தென்னாட்டை தனக்கு உரிமையாக கொண்டார். கைலையில் அவன் இருந்தாலும் யாரும் அவனை வடநாடுடைய சிவனே என்று சொல்லவில்லை, தென்னாடுடைய சிவனே போற்றி என்றுதான் போற்றினார்கள். அப்படிப்பட்ட சிவன் என் நாட்டவர்க்கும் எல்லா இடத்தில் உள்ள மக்களுக்கும் உரியவனாக இறைவனாக உள்ளான். இப்படிப்பட்ட அரிய கருத்துக்களையெல்லாம் நாங்கள் தனியாகவும் கூட்டமாகவும் சொல்கிறோம். என்னானை என்னறையன் இன்னமுதன் என்றெல்லோரும் சொன்னேங்கள் வெவ்வேறாய். எங்களுக்கு உன்னையும் உன்னை போன்ற சிலரையும் நீராட அழைத்து செல்வது கடமையாக உள்ளது. எனவே எம்பெருமானுடைய பெருமைகளை உன் வீட்டு வாசலில் நின்று நாங்கள் பாடினோம். அவன் பெருமையை சொன்னோம், நீராட அழைத்தோம். அவன் தேவர்களாலும் நினைப்பதற்கரியவன், ஒப்பற்றவன் என்று அவனுடைய சிறப்பினை எல்லாம் எடுத்து சொன்னோம். ஆனால் நீ எப்படிப்பட்டவள்? அந்த சின்னங்களின் ஒளியை கேட்டவுடனே நேரில் வந்துவிட்டதாக ஓடி வருவாய். அப்படி நீ ஓடி வருவாய், கதவை திறப்பாய் என்றெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தோம். தென்பாண்டு நாட்டிற்குரியவனாகிய அந்த இறைவனை துயில் எழுப்ப நாம் அழைப்பது போல அழைத்தோம். ஆனால் அப்படி ஒன்றும் இன்றி இல்லையே. நாங்கள் நமக்கு தலைவனை அந்த இனிய அமுதனை என பல சொல்லி புகழ்ந்து பாடியும் நீ கேட்டு அதை எழும்பி வரவில்லையே, தூங்குகிறாயே. இந்த துறக்க தூக்கந்தான் உனக்கு என்னமோ, வண்ணஞ்ச பேதையை போல இருக்கிறாயே என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணையாக எழுப்பி இன்று 7வது நாள் அந்த மிக சிறிய பெண்ணை எழுப்புகிறார்கள்.
அடுத்தபடியாக நாளைய தினத்திலும் அந்த பெண்ணை உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண் உள்ளே இருக்கிறார். வெளியிலே இருந்து வந்த பெண்கள் அவரை எழுப்புகிறார். அப்படிப்பட்டதான பாடல் துயிலடை பாடல். அந்த பாடல் நாளை 8வது பாடலோடு அது நிறைவு பெறுகிறது. எனவே நாளைய தினத்திலும் இந்த துயிலடை பாடல்தான் எம்பெருமானுடைய ஒப்பற்ற பெருமைகளை பேசி தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நம் மனத்தில் இருக்கக்கூடிய அந்த அக இருளை விளக்கினால் அந்த வெளியிலே இருக்கக்கூடிய மெஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அளப்பரிய அந்த ஒளியை காணலாம் என்பதற்காக மாணிக்கவாசக பெருமான் அதை பெண்களை எழுப்பது போல இந்த பாடலை அமைத்துள்ளார்கள். எனவே இந்த மார்கழி மாதத்தில் நாமும் அந்த பெண்ணை போல தூங்காது எழும்பி சென்று எல்லா வல்ல பரம்பொருளுக்கு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சிகளை பாடி அவருடைய அருளுக்கு பாத்திரமாவோம். எல்லா வல்ல இறையருளும் குருவர்களும் துணையாக இருக்க வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.